இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் சிலை திருட்டு அதிக அளவில் நடப்பதாக இந்து ஆச்சாரிய சபை குற்றம் சாட்டியுள்ளது. ஊரணிகள் உள்ளிட்ட 15 மடாதிபதிகள் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அவர்கள், கோவில்களில் நடைபெறும் சிலை திருட்டு தொடர்பாக உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும், சந்தேகம் இருப்பவர்களை ரகசியமாக வைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்களில் இருப்பவை உண்மையான சாமி சிலைகள் அல்ல, எனவே இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கோவில்களில் உள்ள சிலைகள் மற்றும் நகைகள் குறித்து ஆராயப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கோவில்களில் பெரும் செலவு செய்து திருப்பணி மேற்கொள்ளும் நன்கொடையாளர்கள் சில இடங்களில் சிலை திருட்டில் ஈடுபடுவதால் உண்மையான நன்கொடையாளர்களும் தற்பொழுது திருப்பணிக்கு முன் வருவதில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு கோவில்களில் இருக்கும் செலவுகள் பராமரிக்கப்படாததால் குறைந்து வருவதாகவும், இன்னும் சில ஆண்டுகளில் பல சிலைகள் உருக்குலைந்து போகும் சூழல் தற்பொழுது நிலவி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிலை திருட்டிற்கு யார் யார் மிக முக்கிய உடந்தையாக இருக்கின்றார்கள், இந்த விவகாரத்தில் தொடர்புடைய நன்கொடையாளர்கள் யார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை செய்தியாளர்கள் முன்வைத்த பொழுது மடாதிபதிகள் அதற்கு பதிலளிக்க முடியாமல் செய்தியாளர் சந்திப்பை பாதியிலேயே முடித்து கொண்டு வெளியேறினர். யாருக்காக இந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படுகிறது? யாரேனும் ஒரு நன்கொடையாளர் காப்பாற்றுவதற்காகவா, அவரது தூண்டுதலின் பேர் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றதா என்ற கேள்விகள் அடுக்கடுக்காக முன்வைக்கப்பட்ட பொழுது எதற்கும் பதில் சொல்லாமல் அனைவரும் வெளியேறினர். தமிழக துறவியர் பேரவை சார்பாகவும் இந்து ஆச்சாரிய சபா சார்பாகவும் இவை எல்லாம் அழைத்துள்ளோம். இந்த திருப்பணிகள் செய்யக்கூடிய பெரும் ஆன்மீக அறப்பணி செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய களங்கத்தை போக்குவதற்காக இந்த ஊடகத்தை சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை மூத்த அருளாளர் பெருமக்களாக இருக்கக்கூடிய தவ திரு பூரணிகளார் சுவாமிகள் அவர்களுடைய தலை சீரிய தலைமையிலும் திருக்கையாய மரபு மெய்கண்டார் வழி பேரூராதின குருமகா சன்னிதானங்கள் கைதை கொண்ட திருப்பெருந்துரு சாந்திரிக மருதாசிரிகள் அவருடைய சீரிய தலைமையிலும் மற்றும் அடியே ஸ்ரீ திருவலம் ஸ்ரீ சர்வமங்கலா பீட்டம் மற்றும் இந்து ஆச்சாரிய சபா தமிழ் மாநில சேர்மன் மற்றும் கோவை சிரவணபுரம் சிறுமையாதின கௌமார மடாலின் 4 கட்டம் குருமகா சன்னிதானங்கள் முனைவர் தவத்திரு குமரகுருவர சுவாமிகள் அவர்கள், கோவை காமாட்சிபுரியாதினம் 51 சக்தி பீடம் குருமகா சன்னிதானம் ஞானகுரு சாப்தி ஸ்ரீ ஸ்ரீவிலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களும், திருக்கைலாய பரம்பரை துறாவூர் ஆதீனம் 29 குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ நிரம்ப அழகிய தேசிகராகிய ஞான பிரகாச தேசிக சுவாமிகள் அவர்களும், துறாவூர் ஆதீன இளவரசு ஸ்ரீ சுந்தரேஸ்வர தேசிக சுவாமிகள் அவர்களும், உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ அப்பர் சுவாமிகள் திருமண மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ சிவஞான தேசிக சுவாமிகள் அவர்களும், திண்டுக்கல் சிவபுர ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள், புதுக்கோட்டை திலகவதியார் திருவருள் ஆதீனகர்த்த சி வளர்ச்சி தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர்களும், திருக்கைலாய பரம்பரை திருக்கோவலூர் வீரசைவ ஆதீனம் திருப்பா திருக்குரியூர் 9 கட்டம் ஸ்ரீல ஸ்ரீ சிவசண்முக ஆறுமுக மெய்ஞான சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்களும், திருக்கைலாய பரம்பரை திருவண்ணாமலை குகை நமச்சிவாயர் 17 மடாதிபதி 17 குகை நமச்சிவாயர் அவர்களும், இத்தனை துறவியல் பெருமக்களும் சேர்ந்து இந்த கூட்டறிக்கையை இப்பொழுது உங்களுக்கு வழங்குகிறோம். அடுத்து நம்முடைய தவத்திரு ஊரணிகளார் அவர்கள் தொடர்வார்கள். கோயில் நாகரிகம் தமிழ்நாட்டுக்கு அரசாங்க முதிரையே கோபுர சின்னம் தான். அதனாலே கோயில்கள் எந்த ஊர்லேயுமே கோயில் நடுவில் வச்சு ஊர் சுற்றி இருக்கும். மதுரை நடுவில் கோயில் நடுவில் சென்டரில் இருக்கும், சுற்றி கோயில் இருக்கு. அதே மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் சாமி ஒன்று இல்ல இப்ப இவர் சென்ட்ரா உட்காந்து இந்த மைக்ல பேசினா உங்களுக்கு ஓகேவா? அப்ப
செட்ரா பேப்பர் வச்சு அப்போ சத்தமா பேசலாம். ஆ சரி சத்தமா பேசலாம். இந்திய நாகரிகம் என்பது கோயில் நாகரிகம். தமிழ்நாட்டில அரசாங்கத்தினுடைய சின்னமே கோயில் சின்னம் தான். நகரங்கள் பூரா கோயிலை மையப்படுத்தித்தான் ஊர் பூரா அமைஞ்சது. இந்த வரலாற்று செய்திகள்லாம் ரொம்ப அதிகமான சொல்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் போராது. இப்ப நிகழ்கால பிரச்சனை என்னன்னு கேட்டா, நம்ம கோயில்கள்ல இந்த சிலை திருட்டு அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு, தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த கோயில்களில் தான் சிலைகள்லாம் இருக்கு, சிம்பு சிலைகள் இருக்கு, கல் விக்கிரகங்கள் இருக்கு, ரொம்ப பழமையானதுலாம் இருக்கு, ரொம்ப ஆர்ட் பீசஸாக. இப்போ லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு டேபிள்லையும் நடனாஜா வச்சுட்டு இருக்கான். அவன் பூஜைக்காக வைக்கல, சும்மா ஆர்ட் பீசஸாக கலை சின்ன மாதிரி எல்லாம் அப்படி வச்சுட்டு இருக்காங்க. அதனால கோயிலில் சிலை திட்டங்கள் ரொம்ப காலமாக அது நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்திலேயே மாடுகள்லாம் இப்போ சமீப காலத்தில் அதை நிறைய பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது சில கஷ்டங்கள் இருக்கிறது. கோயில்களில் திருப்பணி செய்யும்போது பல விதமான மாறுதல்கள் ஏற்படுகிறது. அதில் நல்ல மாறுதல்களும் உண்டு, ஆகம ரீதியாக எல்லா ரெண்டாவது சடங்குகளும் நடைபெறுகின்றன. அதில் கடிதோச்சி நல்ல எரியங்கிற மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளணும் கோயில் பிரச்சனைகளை. எல்லா டிபார்ட்மெண்ட்டை விட என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் கோயிலுக்கு வணங்குற இடம். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது, மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் எத்தனையோ இருக்குது. இருந்தாலும் இந்த அறநிலையத்துறை என்பது கோயில் நிர்வாகம் பண்ணுறதுனால இது எல்லாரும் வந்து கும்பிடக்கூடிய இடம், வணங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். அது இப்போ திருட்டு அதிகமாக அதிகமாக, கெட்டதெல்லாம் அதிகமாக அதிகமாக, அதுக்கு தகுந்தாப்புல உஷார் பண்ணுறதும் அதிகமாகிட்டுருக்கு. அது உஷார் பண்ணும்போது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக நடக்கணும். இப்போ கோயிலுக்கெல்லாம் அறநிலையத்துறைக்கு ஒரு கமிஷன் இருக்கார் ஸ்டேட் லெவலில். 35,000 கோயிலுக்கு மேல் இருக்கு. எல்லா கோயிலையும் அவர் நேராக நிர்வாகம் பண்ண முடியாது. அவர் ஸ்டேட் லெவலில் ஒரு ஐயா இருக்கார், ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார். திடீர்னு அவரை போய் அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ நல்லதாக தோணுது. அந்தந்த கோயிலுக்கு ஒரு நிர்வாக அதிகாரி இருக்கார், அவர் தான் பொறுப்பாளி. கர்ப்ப கிரகத்துக்குள்ள மூலஸ்தானத்துக்குள்ள அர்ச்சகர் தான் நுழைகிறார், பூஜைகள் தான் நுழைகிறார். அதுக்குள்ளே இசுபியாக்சன் நுழைய முடியாது, நம்ம தான் நுழைய முடியாது. அதனால அங்கே ஏற்படுற விஷயங்களுக்கு அவர் தான் பொறுப்பாளி. கோவில் காம்பவுண்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு எக்ஸிகூட்டிவ் பொறுப்பாளி. மூலஸ்தானத்தில் மற்ற பூஜை நடத்துகிறார்கள்லாம் நடக்கிறதுக்கு அங்கே இருக்க பட்டாச்சாரியர்கள் சிவாச்சாரியர்கள்லாம் பொறுப்பாளிகள். அவங்களெல்லாம் விசாரிக்காம திடீர்னு ஒரு ஐஏஎஸ் கமிஷனில் போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்ற காலமாக இருக்கிறது. இது அவ்வளவு நல்லதாக இருக்கு. அப்புறம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லேயே கேட்குறார்கள், ஏன் இவரை போய் இப்போ அரெஸ்ட் பண்ணேன்னு. அது ரொம்ப அவமானப்படுத்துறதா இருக்கு. இன்னொரு விஷயம், திருப்பணிகளை செய்கிறவங்க திருப்பணி திருப்பணியில் ரெண்டு வகை இருக்கு. திருப்பணி கமிட்டி போட்டும் செய்கிறாங்க, வழிபாட்டு மன்றம்னு வச்சுக்கிட்டும் செய்கிறாங்க, டோனர் ஒர்க்காகவும் பண்ணுறாங்க. டோனர் ஒர்க்காக பண்ணுறதுல ரொம்ப பெரிய நன்மை என்னென்னா, ஒரே டோனர் நிறைய செலவு பண்ணி நல்லா செஞ்சு விட்டாங்க. அப்படி டோனர் ஒர்க்காக செலவு பண்ணும்போது அதில் அவங்களுக்கு சில பிரச்சனையே கொடுக்காங்க. சரி, இன்னமும் நம்ம டோனர் ஒர்க்கே போக வேண்டாம், நம்ம எந்த கோயிலுக்கும் போய் தேர்ந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பின்வாங்குகிற அளவுக்கு நடக்கிறது. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நாட மாடையாக சீர்தூக்கி செய்ய வேண்டும். கழிவு ஊற்றி நல்ல எரியன்னு திருக்குறள் உண்டு, அந்த மாதிரி அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்பது தான் எங்கள் ஆன்மீகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு எண்ணம். அதை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த கூட்டம் ஏற்பாடு. கைகள் விளங்கும் என்பது தமிழகத்தினுடைய காலகாலமாக பேசப்படுகின்ற உண்மை வாக்கு. அந்த வகையிலே நம்முடைய தமிழகம் உலக அளவிலே சிறப்புக்குரியது. உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில் கலை நுணுக்கம் வாய்ந்தது எது என்று கேட்டால் கம்போடியா நாட்டில் இருக்கிற அங்கோவார்ட் கோயில் என்று சொல்லுவார்கள். அது யுனெஸ்கோவினுடைய ஆளுகையிலே இருக்கின்றது. இப்போது அந்த கோவிலை கட்டியவர்
பெருமைக்குரிய ராஜராஜ சோழனுடைய வம்சவழியிலே வந்த ஜெயவர்மன் என்று சொல்லக்கூடிய நான்காம் தலைமுறையை சார்ந்தவர்கள். அப்படி உலகெங்கும் கலை நுணுக்கம் என்று சொன்னால் அந்த பெருமை தமிழகத்துக்குத்தான் இருக்கின்றது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய சேர சோழ பாண்டிய மாமன்னர்கள் கோவிலை கட்டி கோவிலுக்கு வேண்டிய நிலபுலன்களை எல்லாம் எழுதி வைத்து மக்கள் அனைவரும் நீர் அருந்துகின்ற வகையிலே பெரிய பெரிய குளங்களை எல்லாம் வெட்டி பாதுகாத்தார்கள். காலப்போக்கிலே அரசாட்சி மாற்றம், நம்மையெல்லாம் அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்களுடைய மாற்றம், இவைகளுக்கு பிறகு நம்முடைய திருக்கோவில்கள் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு பல கோயில்களிலே எண்ணாயிரம் மதிப்புள்ள பொன்னும் பொருளும் நகைகளும் வைரங்களும் அந்த கோவிலிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. அண்மை காலமாக நம்முடைய தமிழக அரசு எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியிலே கோவில்களிலே இருக்கின்ற விக்கிரகங்கள், சுவாமி அணியப்படுகின்ற நகைகள், இவைகளெல்லாம் உண்மையானதாக இருக்கின்றதா, ஒரிஜினலாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்த போது பல கோவில்களிலே சுவாமி சிலைகள் மாறுபட்டிருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. பல கோவில்களிலே நகைகள் சரியானதாக இருக்கிறதா என்பது கேள்விக்குரியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே நம்முடைய திருக்கோவில்கள் பல நூறு கோயில்கள், பல ஆயிரம் கோயில்கள் இருக்கிறது. அந்த கோவில்களில் எல்லாம் திருப்பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசு போதிய நிதி இல்லை என்று சொல்லும். ஆனால் நம் தமிழகத்தில் இருக்கின்ற அருளாளர்கள் என்று சொல்லக்கூடிய பெருமதிப்புக்குரியவர்கள் பல நூறு கோடியிலே ஆங்காங்கு திருப்பணிகளை செய்கின்றார்கள். திருப்பணி செய்கின்றவர்களுடைய பெயரிலே சமீப காலமாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் சாற்றப்படுவதால் சாதாரண நிலையில் இருக்கிறவர்கள் கூட கோவில் திருப்பணி போய் செய்தால் நமக்கும் ஏதாவது கெட்ட பேர் வந்துவிடும் என்று சொல்லி எல்லோரும் பயந்து கோவில் திருப்பணி செய்வதையே தவிர்க்க விரும்புகின்றார்கள். ஆகையினாலே நம்முடைய தமிழகத்திலே இருக்கின்ற திருக்கோவில்களிலே பல கோவில்களிலே சாமி முகமெல்லாம் தேஞ்சிருச்சு, சாமியினுடைய வடிவமெல்லாம் மாறிடுச்சு. ஆகம சாஸ்திரம் சொல்லுகிறது ஊனமான சுவாமிக்கு பூஜையே செய்யக்கூடாதுன்னு. ராமேஸ்வரத்தில் இருக்கிற பர்வதகத்தினி சுவாமி சிலையெல்லாம் ரொம்ப தேஞ்சிருச்சு, இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் சாமியே கீழே சாயறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். அண்மையில் நாங்கள் மருந்து சாத்திரத்துக்குள்ளே போய் பார்த்தோம். அதனாலே நம்முடைய அரசு துறையானது ஆன்மீக துறவிகளை மடாதிபதிகளை ஒருங்கிணைந்த ஒரு குழு அமைத்து அதற்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பல கோயில்கள் திருப்பணி செய்யப்பட வேண்டும். பல கோவில்களிலே இருக்கின்ற சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு தமிழக துறவியர்கள் மடாதிபதிகள் ஒன்றிணைந்து இந்த ஊடகத்துறை நண்பர்களை நாடியிருக்கின்றோம். உங்களுடைய முயற்சியின் காரணமாக, அரசின் முயற்சியின் காரணமாக பல்வேறு விதமான நிலைகளை இப்பொழுது கண்டறியப்பட்டிருக்கின்றோம். மீண்டும் அத்தகைய நிலை இந்த தமிழகத்திலே நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று ஊரநடிகள் போன்ற ஆன்மீக பெரியவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இதை கருத்தில் கொண்டு ஊடகத்துறையினர் இந்த தமிழகத்திலே இருக்கின்ற கோவில்களுடைய சொத்துக்களும் கலைகளும் பண்பாடுகளும் சுவாமியினுடைய நகைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். திருப்பணி செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உண்மை நிலையை கண்டறிந்து அவர்கள் மேல் ஏற்படுகின்ற கலங்கங்களை சரி செய்து கலங்கம் இல்லாத ஒரு நல்ல துறையை ஏற்படுத்த வேண்டுமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதன் விசாரணையை நல்ல முறையில் நடத்தி அதற்கு பின்னால் குற்றவாளிகளை அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இப்போ திருப்பணி செய்யக்கூடியவர்களுடைய மனசை புண்படுத்தாமல் கலங்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உங்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கின்றோம். அதானுங்க, நீதிமன்றமும் அறநிலையத்துறையும் தான் தலையிட்டு அதுல தீர்ப்புகளை நமக்கு முழுமையான முறையில் விசாரிச்சு கொடுக்கணும் தான் கேட்கிறோம் ஒழியா. அது சொல்லாம நீங்க வந்து பொதுவா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன, அப்ப அவங்க மேல நீங்க குற்றச்சாட்டு இல்ல, இவங்க மேல குற்றச்சாட்டு.
நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக வரலைங்க. இந்த நடைமுறை இங்க எப்படி இருக்குது, அந்த அவங்க யார் பேருக்கும் களங்கம் இல்லாம விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். நீங்க ஊடகங்களை வருதுங்களா நிறைய, அது நீங்களே அறிவீர்கள், உங்களுக்கே தெரியுங்களா உங்க செய்தித்தாள்களே. இல்ல இல்லைங்க, இப்போ உதாரணமா எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல எடுத்துட்டா, ஈரோட்டு பக்கத்துல ஒரு கோயில் ராஜா கோயில் இருந்ததுங்க. சம்மந்தமே இல்லாம அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமா இவங்க சிலை திருடிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நிர்வாக குழுவில் இருக்கிறவங்க பழைய நிர்வாக குழு காரணமால சிலை தூக்கிட்டு போயிட்டாங்க, திருடி வித்து போட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால வந்து எல்லாம் பார்த்தோம்னா சிலை அதே இடத்துல இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியது நிறைய ஊர்ல அந்த மாதிரி இருக்குதுங்கிறதுனாலதான் நாங்க அப்படி சொல்றோம். அது எப்படிங்க நாம சொல்ல முடியுங்க? அது குற்றவாளி வரும்போது அவங்க தீர விசாரிக்காம அந்த மாதிரி நடவடிக்கை வேண்டும் எடுக்க வேண்டாங்கிறத சொல்றேன். குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டாம்னு சொல்லி நிறைய கோயில்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறவங்க தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா விசாரிச்சு விசாரணை முடிவை நிறைவேல செய்யுங்க. இடையில இடையில சும்மா வேண்டுமனு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டாம்னு சொல்றாங்க. ரைடெல்லாம் பண்ணுங்க, அந்த அதுக்கு பின்னால அது குற்றவாளி அப்படின்னு சொல்லி உறுதியான பின்னால அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறத எடுங்களேன், நீங்க இருக்கிறவங்கள பேர் வெளிப்படுத்துங்க, அவங்கள பண்ணுங்க, நிறுவனமே இல்லாம செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு திருப்பணி நடக்கணும், ஆலய வழிபாடு சிறப்பா நடக்கணும். அத வந்து நாங்க தான், யாரை குற்றவாளி நிரூபிக்கல, குற்றவாளி போல சித்தரிக்கப்படுகிறார்கள். குற்றவாளி போல நன்கொடை செய்யறவங்க, அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எத்தனை பெரிய கோவில்கள்ல திருப்பணி நடக்குதோ அந்த திருப்பணி செய்யக்கூடியவர்களுக்குதான் களங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு நீங்க குற்றவாளின்னு சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க வந்து சிலை எடுத்து போய் வச்சிருங்களோ அந்த துறையை பற்றியெல்லாம் நாங்க குறை சொல்லுவோம். எந்த நிர்வாகத்தின் மீது குறை சொல்வதற்கு நாங்கள் கூடவில்லை. எங்களுக்கு எங்களுடைய ஆலயங்களுடைய வழிபாடுகள் தடையுறாமல் திருப்பணிகள் சிறப்பாக நடந்து ஒரு எங்களுடைய ஆலய வழிபாடுகள் சிறப்பாக இருந்தால் தான் இந்த நாடு சிறப்பாக இருக்கும் தான் எங்களுடைய வாதமே தவிர விவாதத்துக்கான நிகழ்வு அதல்ல. இத்துடன் நிறைவு பெறுகிறேன். அறிக்கையெல்லாம் போட மாட்டேன்.